டிஸ்போசபிள் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு இல்லை பேப்பர் கப்பு, அதில் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் பேப்பர் கப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ஹாட்டாக எதுவும் விட்றோம், டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம், நீங்கள் நல்லா ஹாட்டாக விட்டு குடிச்சிட்டு அந்த பேப்பரை மேலே உரித்து எடுத்து பாருங்கள், உள்ளே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், தனியாக ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இல்லாமல் அதில் வெறும் பேப்பர் கப்பில் வந்து டீ காஃபிலாம் நிற்காது, அதனால் ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு கோட்டிங் உள்ளே ஒன்று கொடுத்துருப்பான், அதை நம்ம ஹாட்டாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா பிரித்து எடுத்திங்கன்னா தெரிஞ்சிடும், பேப்பர் தனியாக வந்துடும், அந்த பிளாஸ்டிக் உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு கோட்டிங் தனியாக வரும். இது வந்து டீ காஃபியோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது, பிளாஸ்டிக் பார்ட்டிகிள்ஸ், மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் ரிலீஸ் ஆகுது, இது எல்லாமே கேன்சர் கார்சினோஜெனிக், கேன்சருக்குரிய கேன்சர் வரும். அது நீங்கள் தொடர்ந்து நிறையா அந்த பர்டிகுலர் மேட்ரு இது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே உனக்கு உடம்புல சேர்ந்துச்சுன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வெறும் பேப்பர் கப்பு தானே எல்லாம் பயன்படுத்த முடியாது, வேறு வாய்ப்பு இல்லை, வேறு எங்கேயும் வேறு ஒன்றும் வழி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு உபயோகப்படுத்தலாம். கூடுமான வரைக்கும் நம்ம வந்து சாதாரண நம்ம வீட்டில் உள்ள டம்ளரு, அந்த எவர் சில்வரில் உள்ளது அல்லது பீங்கான் டம்ளர் அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தணுமே தவிர, அதே மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்டும் அப்படி தான் ஹாட்டாக வைக்கும்போது அதில் அந்த அதுக்கும் நம்ம உணவுப் பொருளுக்கும் அந்த பிளாஸ்டிக்கும் ரியாக்ஷன் ஆகுது. சூடாக வச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் பாக்குத்தட்டு உபயோகப்படுத்திக்கலாம், நல்ல குவாலிட்டி பாக்குத்தட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். பாக்குத்தட்டை வாங்கும்போது நல்லா கழுவிட்டு உபயோகப்படுத்தணும், ஏன்னா நிறையா ஹோல்சேல் நிறையா ஒரு 200-300 வாங்கிட்டு வரும்போது எங்கேயோ குப்பையில் போடுற மாதிரி குவிச்சு போட்டிருக்காங்க, அதில் தான் தூக்கிட்டு வராங்க, அது அட்லீஸ்ட் ஒரு தண்ணிக்குள்ளேயாவது ஒரு அலசு அலசி எடுக்கணும், அதில் தான் அதுக்கு தட்டுக்கு பதிலாக வச்சுட்டு மேலே இலையை வெட்டி இலையை க்ளீன் பண்ணி அந்த வெட்டின இலையை வச்சு அதுக்கு மேலே சாப்பாடு போடலாம். பிளாஸ்டிக் தட்டோ அல்லது பேப்பர் பிளேட்டு தானோ அந்த பிளாஸ்டிக் பிளேட்டுகள் அதெல்லாம் நல்லதில்லை. குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். மற்றபடி இப்போ கூட நாங்கள் இந்த நம்ம சுரேஷ் வந்து அமாவாசை தோறும் ஒரு அங்கே பூக்கடை கேலக்சி பழைய கெட்வல் ஆஸ்பத்திரி பக்கத்தில் உள்ள அந்த பூக்கடை அந்த பஜாரில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி ஒரு 100 பேர் 150 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. நம்ம வந்து போன மாதம் ஆரம்பித்து வச்சேன்னா இந்த மாதம் என்ன ஒரு டாக்டருடைய அப்பா உடைய அந்த நினைவு நாள் வந்தது, அப்படி 12 பேர் புக் ஆகிடுச்சு. அதுக்குமே முதல் நாள் பேப்பர் தட்டு வாங்கணும், பாக்கு தட்டு வாங்கணும், அது ஒரு குப்பையில் போடுறதும் பெரிய பிரச்சனை தான். அதை நீங்கள் ஒரு பெரிய டஸ்ட்பினில் 150-200 தட்டு போட்டால் அது அங்கே எல்லாத்தையும் அடைச்சிக்கிடும், கார்பரேஷன் காரியம் வந்து க்ளீன் பண்ணால் தான் உண்டு. இப்போ இந்த மாதம் நேற்று நடந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து 150 பிளேட்டே வாங்கிட்டோம், எவர் சில்வர் பிளேட்டே வாங்கி எல்லாருக்கும் அதில் பரிமாறிட்டோம். அதில் உள்ள பியூட்டி என்னென்னா சாப்பிட்டவங்க 4 பேர் தட்டோட கொண்டு போயிட்டாங்க. அதனால் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, சரி ஒரு தட்டு கூட இல்லாமல் இருக்கிறான் பாவம், கொண்டு போகிறான் அவன் அங்கே வீட்டில் வச்சு மற்றவர் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையோட விட்டுட்டோம். மறந்து போயிட்டாங்களா? மறந்துலாம் போக மாட்டாங்க, மறந்தும் கொண்டு போகிறதா இது, எப்படியோ தட்டோட கொண்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, அப்படி பார்த்தாலும் நமக்கு மிச்சம் தான். ஒரு பாக்கு தட்டு 10 ரூபா அதுன்னு வைங்க, 150 தட்டு வாங்கினா எவ்வளோ ஆச்சு சார்? ஆ, 2,250 ஆச்சு, 2,000 ரூபா. இந்த தட்டு தான், 4 தட்டு தான் போச்சு, ஒரு தட்டு 80 ரூபா தான், 320 ரூபா தான் நமக்கு வந்து போயிருக்கு, அப்போ அதுலேயும் மிச்சம் இருக்குது. அதனால் அது ஒரு கொஞ்சம் மெனக்கடணும், ஒரு ஆள் போட்டு நம்ம அதை கழுவி அது காஞ்ச பிறகு தொடச்சி ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு அடைச்சி நம்ம பத்திரமாக வச்சுட்டோன்னா அதுக்கு அடுத்த வாரத்துக்கு நீங்கள் நல்ல தண்ணி வச்சு ஒரு ரின்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதனால் அது குடும்பம் வரைக்கும் நம்ம வந்து பேப்பர் கட்டெல்லாம் நாங்கள் பேப்பர் உபயோகப்படுத்துறதில்ல, எங்கள் கேம்பஸில் எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க, அல்லது தண்ணி குடிக்கணும்னா எப்படி கொடுத்துட்றாங்க.